வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க செடி வந்து ஈத்தோப்பியா மில்லின்னு சொல்லுவாங்க இது ஒரு பாலை தாகரம் அந்த செடியை உடைச்சோம்னா பால் வரும் இது வந்து கிளையை கிள்ளி வச்சாவே வந்து ஒரு நல்ல க கோகோபீட்டு மண்புழு உரம் அப்புறம் வந்து நல்ல மண் கலவை கலந்து ஒரு தொட்டியில் நல்லா தண்ணி போகிற மாதிரி வச்சு ஒரு கிளையை கட் பண்ணி ஈவனாக கட் பண்ணணும் அதாவது சமமாக கட் பண்ணி அதை வந்து நீங்கள் நல்லா ஒரு கெட்டியான மண்ணில் புதைக்கணும் புதைச்சி வச்சிட்டிங்கனாவே இது வந்து என்னாகுன்னா ஈஸியாக பிக் கப்பாயி செடி வளர்ந்துடும் இதுக்கு வந்து இப்போ செடி தான் வாங்கணுங்கிறதே இல்லை ஒரு கிளை போதும் நமக்கு இதெல்லாம் வளர்க்குறதுக்கு இது வந்து பால் தாவரம் பாலைவனம் தாவரம் இது கொஞ்சம் விஷத்தன்மை உள்ளது அதனால் முள்ளும் நிறைய இருக்கும் அதனால் இதை வந்து தோன்ஸ் சப் கிரவுன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏசுநாதர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார் இல்லையா அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த செடி இருக்குது அதாவது இந்த ரெட்டு பாருங்கள் பிளட்டு மாதிரியும் அந்த முள் வந்து அந்த அவருக்கு போ குத்தி இருந்தாங்களே அந்த ஆணி அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை தோன் சப் க்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வாஸ்து பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க லக்கி பிளான்ட்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க நான்லாம் வந்து இது அழகுக்காக தான் வச்சிருக்கிறேன் ஆனால் இது குழந்தைங்கள் வந்து தொட முடியாத இடத்துல வைக்கணும் ஏன்னா இதில் நிறைய முள் இருக்கும் முள் குத்திடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இதனால் கொஞ்சம் விஷத்தன்மை உள்ளது அதே மாதிரி ஆடு மாடு இதெல்லாம் கடிச்சிச்சின்னாவும் இது விஷத்தன்மை கிடையாது நமக்கே வந்து இது கொஞ்சம் பாய்சனஸ் பிளான்ட் தான் இந்த எல்லாம் வந்து நம்ம தள்ளி தான் வச்சுக்கணும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பட் வந்து இது கொஞ்சம் டேஞ்சரஸ் இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா வருஷத்துக்கும் இது நல்லா நம்ம வீட்டில் அழகாக பூத்துக்கிட்டு இருக்கோம் அதனால நம்ம குழந்தைங்க ரீச் பண்ண குழந்தைங்க தொட முடியாத இடத்துல வச்சு நம்ம ஒரு பாதுகாப்பாக வச்சு வச்சுக்கிட்டோம்னா இது ஓகே தான் பார்க்குறதுக்கு இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் வந்து இந்த கலர் ரெட் இருக்குது அப்புறம் ஒயிட் இருக்குது எல்லோலேயே ஒயிட் அண்ட் எல்லோ அந்த மாதிரி மிக்ஸ்டாக இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது ஆனால் வருஷம் முழுக்க வந்து பூ பூத்துக்கிட்டே இருக்கும் சன்லைட் இதுக்கு நிறைய தேவை தண்ணி கொஞ்சம் அதிகம் தங்குற தங்குகிற மாதிரி தொட்டியில் வந்து தண்ணி தங்கக்கூடாது தங்கினா அது அழுகி போயிடும் நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றினாவே அது ஏன்னா இந்த பால் தாவரங்கள் எல்லாமே பால் இருக்கிற தாவரங்கள் எல்லாமே தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் பாலாக மாற்றி வச்சுக்கும் அப்போ தண்ணி கிடைக்காதப்ப அந்த பால் வந்து தண்ணியாக மயக்கிது அது யூஸ் பண்ணிக்கும் ஸோ வந்து நம்ம இதுக்கு அதிக தண்ணி விட தேவையில்லாத ஒரு பிளான்ட்டு பராமரிப்பு ரொம்ப ஈஸி அதனால் இதை வந்து நம்ம வீட்டுக்கு அழகுக்காக ஒரு தொட்டியில் வச்சுக்கலாம் தொட்டியை வந்து குழந்தைங்க தொட முடியாத இடத்துல வச்சுட்டோம்னா ஓகே பாருங்கள் என்ன அழகாக இருக்குது இதில் வந்து நல்லா நம்ம போ போடுற உரத்தை பொறுத்து அப்பப்போ நல்லா கொத்து கொத்தா பூ பூத்துக்கிட்டு இருக்குது நம்ம ஆட்டு ஆட்டு எரு இல்லாட்டி மாட்டு எரு அல்லது வந்து நம்ம மற்ற பொட்டாசியம் அந்த நைட்ரஜன் கலந்து உரங்கள்லாம் போட்டோம்னா இது நல்லா வரும் அதே மாதிரி புண்ணாக்கு போட்டால் கூட இது நல்லா வந்துடுது நம்ம இயற்கை உரம் தான் போடணும் அப்படின்னா கடலை புண்ணாக்கோ இல்லை கொட்டமுத்து புண்ணாக்கோ உடச்சி இதை போட்டுட்டோம்னா நல்லா இருக்குது இது நிழலில் வைக்கக்கூடாது நல்ல சன்லைட்டில் வச்சோம்னா நல்லாயிருக்கும் மழை காலத்தில் கொஞ்சம் இதை வந்து தண்ணி அதிகம் படாத இடத்துல வைக்கணும் அப்போ தான் இது நல்லா வளர்ந்து பூ பூக்கும் பூ வந்து வாடாமலே அப்படியே அழகாக பார்க்குறதுக்கு காஞ்சி போனால் கூட நல்லா வந்து நம்ம ட்ரை ட்ரை ஃப்ளவர் மாதிரி பார்க்குறதுக்கு இது கலர் சேஞ்ச் ஆனால் கூட நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பூ வந்து இது உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ